guys, நம்ம உங்களுக்கு ஈவினிங் கன் வீடியோல நம்ம என்னடா பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோகோ ஈவென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் போடுங்கற ஈவென்ட்டா தான் வரும், எல்லா ரிவார்ட்ஸும் இப்படி தான் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா நினைச்சோம். ஆனா அதோட கேலண்டர் அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது இருக்க முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரிவார்ட்ஸ் ஆட் இருக்கும். அந்த 20 ரிவார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படிங்கற மாதிரி இந்த ஒரு கேலண்டர் லீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஓகேங்களா. இதுல என்னென்ன ஈவென்ட்ஸ் இருக்கு, எப்படி எப்படி இந்த ரிவார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலாக பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போட்டு மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல, ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவத்தார் பேனரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்காங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நடத்தி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவதார் பேனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் இருக்கும். அது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இந்த மோக்கோ ஸ்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது ஓகேங்களா. அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு மெயின் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் தான் பார்த்திங்கன்னா, சாரி இந்த ஒரு பேட் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த பேட்டுக்கு எஃபெக்ட் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்துலாம் வரிசையாக பச்சை கலரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மோக்கோ ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒரு டோக்கன் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. இந்த ஒரு டோக்கன் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது எடுக்க போகிறோம், பண்டில் லூட் பாக்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதான் பெரிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் ஃபால்கோ பெட்டோட ஒரு ஸ்கின்னு, ஒரு லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராஷூட்டு பின்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோக்கோ அவைக்னிங் பண்ணுற அந்த ஒரு ஸ்டோனும் பார்த்திங்கன்னா தராங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காமிக்கும் ஓகேங்களா. ஃபீமேல் பண்டில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா விட்றாதீங்க, நல்லா பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இதோட டிசைன்ஸ், அதோட ஹேர் ஸ்டைலு, அந்த கண்ணாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதோட மேல் பண்டில் வந்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சு நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோக்கனை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரெஸ் பண்டலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்கோபெட்டோட ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக்கு அதையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காமிக்கும் ஓகேங்களா. பேக்காக லூட் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது தராங்க. ஒரு லூட் பாக்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் ஓகேங்களா. எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா பின் தருவாங்க. பேராஷூட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைவிங்லாம் கிடையாது, இந்த ஒரு ஃபால்கோபெட்டோட ஸ்கின் ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குமுலேட்டிவ் லாகின் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்மளுக்கு வந்து ஒரு பேன் தராங்க ஓகேங்களா. இந்த பேனுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் பார்க்கல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் தான் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எஃபெக்ட் இருக்கும், மேபி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுக்காம இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆனால் லாகின் ரிவார்டில் கொடுக்குறது நல்லா தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கீழே இருக்க ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. அது கீழே இருக்க ஈவெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோக்கோஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிவார்டு அந்த வீடியோ போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃப் போர்டு ஓகேங்களா. சர்ஃப் போர்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த ஒரு மோக்கோஸ் சேலஞ்சுங்கிற ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ஃப் போர்டை பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இந்த ஒரு மோக்கோ ஈவெண்ட்டில் நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க. ஆனால் நிறைய ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாத்தையும் முடித்தா தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம சர்வருக்கு வந்தோடனே நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டதோம் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோக்கோ ஜம்ப்புங்கிற ஒரு ஈவெண்ட்டு. எத்தனை ஈவெண்ட்டு இது மூலயமா நம்மளுக்கு ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. பேக் சூப்பராகவே இருக்குது. பேக்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்க. இந்த ஒரு பேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாகின் ரிவார்டு தாங்க இங்கே கொஞ்சம் இடுக்கி. 18 செப்டம்பர் தான் பீக் டே ஓகேங்களா. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா மோக்கோவை போட்டு வச்சுருக்காங்க. கேரக்டர் கொடுப்பாங்களா இல்லை அவேக்னிங் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெஸ் பண்டில் சம்மந்தப்பட்ட ஏதாட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயிலாக போடல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்துங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி அதாவது வந்துங்கன்னா ஒரு 150 நிமிஷம் விளையாடு, ஒரு 100 நிமிஷம் விளையாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி நம்மக்கிட்ட போன தடவை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரேசர் பண்டில் எடுத்துருவீங்களா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்கின் வந்து வேணால் எடுக்க போகிறீங்க. எஃபெக்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 நிமிஷம் இல்லை 150 நிமிஷம் விளையாண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 4ஆவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கெர்னேட் ஸ்கின் வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் எலைட்டில் உள்ளது. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 4th anniversary-லயும் பக் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பார்த்திங்கன்னா மாற்றுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இன்டர்ஃபேஸை சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4-5 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஈவெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியும். ஓகேங்களா. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போய்ட்டு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. அது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவேக்னிங் பண்ணுற ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அண்ட் அது மூலிமா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆண்ட்ரூக்கு நம்ம செஞ்சு அந்த ஆண்ட்ரூ அவேக்னிங் பண்ணமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் மோகோவா அவேக்னிங் பண்ணுற ஒரு குட்டி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் பண்டில் சொன்னோம்ல அந்த ஒரு ஃபீமேல் பண்டிலுக்குள்ளே உள்ள மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஏன்னா மேல் பண்டிலில் நம்ம ஃபீமேல் பண்டில் கொடுக்குறதே பெருசு நம்ம சர்வரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஃபேடட் வீலு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் வரும். அதனால் வந்துக்கிங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ஸும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. எது நம்மளுக்கு ஃப்ரீயோ அதை மட்டும் தான் பார்த்திங்கன்னா கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்லாம் கேலண்டரில் சொல்லியிருக்க மாட்டாங்க. டாப் அப் ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னோம். பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அந்த ஒரு பேன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஒரு ஸ்பேஸ் டோல் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோக்கோவோட பண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோக்கோ ஈவெண்ட்டில் ஃபுல்லாக கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் நான் ஃபுல் ரிவார்ட்ஸும் காமிச்சிட்டேன். ஈவெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டேன். ஆனால் ஈவெண்ட்டை எப்படி முடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் சொல்லலை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் வந்தால் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இப்படிலாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. அண்ட் இன்னும் நல்ல சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.